இறைச்சல் இல்லாத இனிமையான நேரத்துல எங்கயோ கூவுற கோயிலோட ஈதமான குரலொளி தென்றலாம் மிதந்து வந்து காதுல விழுந்து உணர்வோட கலந்து மொத்த மனசையும் புத்துணர்ச்சியா மாத்துற இந்த ஒரு தருணத்துல எழுத்து பிள்ளையின் அன்பு வணக்கங்களோட நான் இசைக்கு சண்முகம். ஒரு நாளைக்கு ஒரு குரல் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 2:15 குரலுங்க. எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னா, சரியான நேரத்துல வராம இந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதும் மலைதான். அதே நேரம் விளைச்சல் இல்லாம வறுமையில வாடுற உயிரினங்களுக்கு உணவா இருந்து காப்பாத்துறது இந்த மலைதான் மூத்தோன் வள்ளுவர் சொல்றாரு. உலகத்துல உள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்கும் உயிரளிக்கிற வளமான மலையால கெடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியுன்ற இந்த குரலோட கூற்று 100% உண்மைதாங்க. ஏன்னா என்னதான் நாம தொழில்நுட்ப வளர்ச்சியில பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் அதிக மழையால பஞ்சம் வந்தாலும் மழையே வராம பஞ்சம் வந்தாலும் அதனால வர்ற பாதிப்பை நம்மளால கட்டுப்படுத்த முடியலதானே. மறுபடியும் அடுத்த திருக்குறளோட நாளைக்கு காலையில 6 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னோட குரல் மூலமா. ஒரு நாளைக்கு ஒரு குரலை தெரிஞ்சுக்க தொடர்ந்துருங்க எழுத்து பிள்ளையின் காலை 6 மணி பதிவுகளோடு. நல்லதே நினைப்போம், நல்லதே ஈர்ப்போம், நன்மைகளை விதைப்போம். நாளைய சமுதாயம் நேர்மறையா வளரட்டும். நன்றி.